உள்ளது. தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இலங்கை தூதரகம் வெளியிட்டிருக்கும் அவுட்பாஸ் பற்றிய விபரங்களை பார்க்க இருக்கின்றோம். புதுமன்னிப்பில் நாடு திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவர்கள் சில பெயர்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதாரிகளின் தற்காலிக பயண ஆவணங்கள் ஏப்ரல் 20 திகதி சனிக்கிழமை தொடக்கம் காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 12:30 மணி வரை இலங்கை தூதரக வளாகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்கள் தற்காலிக பயண ஆவண விவரங்கள் குவைத் அரசின் குடிவரவு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே தஃபார் இலாமில் அமைந்துள்ள கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் கீழ் தஜீஜ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகாரங்களுக்கான நிர்வாக பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களின் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் கடவுச்சீட்டின் பிரதி அல்லது குவைத் அடையாள அட்டையின் பிரதி அல்லது இலங்கை தேசிய அடையாள அட்டையின் பிரதி எடுத்து வந்தால் போதும். தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தமக்கான விமான பயணச்சீட்டினை தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான விசேட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டன. விமான பயணச்சீட்டு தொடர்பான விவரங்கள் பெற்றுக்கொள்ள 965 980 100 78 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இதில் அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றது. இதில் திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கின்றது அல்லது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கின்றது, அது இணைந்து பெற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் 157 பேருடைய விவரங்கள் வந்திருக்கின்றன. இதில் பல்வேறு பெயருடைய பெயர்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றது. இதில் அவுட்பாஸ் இலக்கங்களும் இருக்கின்றது. இதில் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓயூற்றி அவுட் 3807 மோகன்தாஸ் செல்வகுமாரே. அங்கால் இன்னுமொரு நம்பர் இருக்கின்றது, என் 429 34 74. இதுபோன்ற பல்வேறு நபர்களுடைய பெயர் விவரங்கள் தந்திருக்கின்றார்கள். சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்டில் கேளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதில் சென்றும் பார்வையிடுங்கள். தெரியாதவர்கள் தகவல் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் இது அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் இரண்டாவது கட்டமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 60-61 பேருடைய விவரங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றுதான் இரண்டாவது கட்டத்துக்குரிய அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அவுட்பாஸ் வேண்டியவர்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் விவரங்கள் குவைத் அரசின் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தஃபார் இலாமில் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ தஜீஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதீட விவகாரங்களுக்கான நிர்வாக பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை. நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் அல்லவா, அவுட்பாஸ் பெற்றிருந்தால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் சென்று பிராங்க் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவுட்பாஸ் கிடைத்து 10 நாட்களுக்குள் நீங்கள் தாயகம் செல்ல வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். குவைத்தினுடைய இலங்கை தூதரகத்தில் அவுட்பாஸுக்கு விண்ணப்பித்தவர்கள் விசேட கவனத்தில் கொண்டு இதற்கும் இலக்கங்களை வடிவாக பாருங்கள். அதற்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தலை மேற்கொள்ளுங்கள். பயணத்தடை இருந்த போதிலும் குவைத் பெண்ணானது வெளியேறியது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்கின்றது. பயணத்தடை இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக அதற்குரிய தீர்வுகள் பெற்ற பின்புதான் நீங்கள் தாயகம் செல்வது அல்லது குவைத்தை விட்டு வெளியேறுவது சாத்தியமாக இருக்கும். இதே நேரத்தில் இன்றைய தினம் இதுபோன்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக உள்துறை அமைச்சின் விசேட அறிக்கை தொடர்பான விவரங்களை பார்ப்போம். அல் சஃபா குவைத் பெண் ஒருவர் பயணம் செய்து தடை விதிக்கப்பட்டது. சவுதி அரேபிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டுள்ளார். குவைத் துறைமுகத்தில் நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் சவுதி அரேபியா துறைமுகத்தில் இருக்கும் அதிகாரிகளிடமிருந்து ஒரு பெண் குடிமகனின் நுழைவு மற்றும் வெளியேறு பதிவுகள் உட்பட்டவை பற்றி விசாரிக்க அழைப்பு வந்தது. அவர் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டதை குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளிப்படுத்தினார். ஆனால் சவுதி அரேபியா அதிகாரிகள் அவர் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அவர் சட்டவிரோதமாக குவைத்தை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவித்தார். ஒரு சவுதி அரேபிய பெண் அவளுக்கு உதவி செய்து அவளை தன் காரில் மறைத்து வைத்ததனால் அவர் வெளியேறியது பதிவு செய்யப்படவில்லை. சந்தேக நபர் குவைத் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் செய்தியாக வெளியிட்டுள்ளார். பாரிய செப்பு கேபிள் திருட்டு தொடர்பாக 4 வெளிநாட்டவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பல்வேறு திருட்டு செயல்களுடன் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நேரடியாக இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றார்கள் நான்கு நபர்கள். நான்கு நபர்களும் வெளிநாட்டவர்கள் என்பதும் வருந்தத்தக்கது. கிட்டத்தட்ட 60,000 தினார் பெறுமதியான செப்பு கேபிள்கள் திருடப்பட்டு குற்றச்சாட்டுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தொழிலாளர்களின் உடையில் மார்பிடமிட்டு தங்களை மின்சார அமைச்சகத்தின் ஊழியர்களாக காட்டிக்கொண்டனர். அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைதாகியிருக்கிறனர். குவைத்தில் இதுபோன்று செப்பு திருடும் சம்பவங்கள் தொடர் தேர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயம் வருந்தத்தக்கதாக அமைந்திருக்கின்றாலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒரு சில காசு பணம் தேவைகளுக்காக இதுபோன்ற கீழ்த்தரமான வேலைகளை செய்கின்றார்கள். கண்டிப்பாக பிடிபட்டால் நீங்கள் வழக்குகள் இருக்கு, வழக்குகள் முடிய அதற்குரிய தண்டப்பணங்கள் கட்ட வேண்டும். தண்டப்பணம் செலுத்தாத பட்சத்தில் அதற்கும் சிறை தண்டனை இருக்கின்றது. அனைத்தையும் முடித்து குவைத் மண்ணுக்கு மீண்டும் பெற முடியாது. இதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். குவைத் முழுவதும் பயோமெட்ரிக் தரப்புகள் என்ற அடிப்படையில் கைரேகை பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கைரேகை பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு முடிவடைந்த பின்னர் ECC நாடுகள் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுடன் அந்த கைரேகை பதிவுகள் ஒருங்கிணைப்பு செய்யப்படும். ஒரு நாட்டில் குற்றம் செய்துவிட்டு, ஒரு உதாரணத்துக்கு குவைத் நாட்டில் குற்றம் செய்துவிட்டு தாயகம் சென்றுவிட்டு பிற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வருவதற்கு நீங்கள் விசா விண்ணப்பம் செய்தாலே அது உடனடியாக இடைநிறுத்தம் செய்யப்படும் என்பதை அறியத்திருக்கின்றோம். ஆகவே இதுபோன்ற கீழ்த்தரமான வேலைகளை செய்யாதீர்கள், என்றோ ஒரு நாள் பிடிபடுவீர்கள். குவைத்தினுடைய வர்த்தக அமைச்சகம் மற்றும் தொழில்துறை குழு ஈகையில்லா பகுதியில் போரியான பொருட்கள் விற்கும் கடையை மூடியிருக்கின்றன. அகமதி கவர்னோயிட்டில் இருக்கும் ஆய்வாளர்கள் பொருந்தக்கூடிய முடிவுகள் சட்டங்களுக்கு இணங்காத மூன்று கடைகளுக்கு எதிராக விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஜகாராவில் வேலைக்கார பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இதோடுபாக குவைத்தினுடைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. குவைத்தில் 30 வயது மதிக்கத்தக்க நேபாள நாட்டைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண்ணி இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அவரது உயிரிழப்பு யஹராவின் பகுதியில் இருக்கும் அவரது முதலாளியின் வீட்டுக்குள் தற்கொலை செய்து கொண்டதாக அறிய முடிகின்றது. இந்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சின் நடவடிக்கை அறிக்கை தகவல் கிடைத்திருக்கிறது. பாதுகாப்பு பணியாளர்கள் இடத்துக்கு விரைந்து சென்றதாகவும் அந்த பணிப்பெண் கூரையில் துணியினால் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது. உயிரிழந்தவர் நேபாள நாட்டைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓமான் நாட்டில் தொடர் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் தொடர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு அனர்த்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஓமான் நாட்டிலாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகங்களில் பணிபுரியும் உங்கள் உறவுகள் யாரேனும் இருந்தால் தொடர்புகளை ஏற்படுத்தி நலம் விசாரித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.